இந்த ஒரே ஒரு கப்பு உங்க இடத்துல இருந்தா நல்ல மாற்றங்களை கிடைக்கும், செல்வத்தை இருக்கும், கந்திஷ்டி வராது, நெகட்டிவ் தாட்டோட உள்ள வந்தவங்க கூட பாசிட்டிவ் தாட்டா மாத்தும். ஸோ அந்த அளவுக்கு இந்த கப்பில் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா உடனே சொல்லிட்டோம்னா வீடியோக்குள்ள வாங்க பார்க்கலாம். வணக்கம், நான் உங்க சாய் பாலாஜி. வாருங்கள் வாழ்க்கையை வளப்படுத்துங்கள் சிருஷ்டி ஒளி டிவோஷனல் ஷாப். நம்ம ஷாப் எங்கே இருக்குன்னா வயா தாம்பரம் டு செங்கல்பட்டு, தாம்பரத்துலேருந்து கரெக்டாக 18 கிலோமீட்டர்ஸ், செங்கல்பட்டுலேருந்து கரெக்டாக 13 கிலோமீட்டர்ஸ், ரெண்டுத்துக்கும் சென்டரில் மறைமலை நகர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு அப்படியே நேர் ஆப்போசிட்டில் அருண் ஆட்வர்ட்ஸுக்கும் ஜூனியர் குப்பனாக்கும் நடுவில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் ஸ்போர்ட்ஸ் ஷோரூம், ஓம் பிரகாஷ் பைக் ஹோண்டா ஷோரூம். இன்னும் எக்ஸாக்டாக சொல்லணும்னா மேலே வந்து கிரிக்கெட் விளாட்றதுக்காக நெட்டு கட்டியிருப்பாங்க, அதுக்கு பக்கத்து பில்டிங். நம்ம ஷாப்புக்கு வெளியில் வந்து பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க், அதாவது கடை கட்டிக்கிட்டு இருக்காங்க, ஷாப் ஒர்க்கு போயிட்டுருக்கு. ஸோ ஒரு ஷாப்போட டைமிங் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா காலையில் 10 மணிலேருந்து நைட்டு 7 மணி வரைக்கும் ஷாப் இருக்குது. வாரத்தில் செவ்வாய்க்கிழமை அதாவது டியூஸ்டே மட்டும் லீவு. வாழ்க்கையில் கஷ்டம் என்னும் இருள் விலகி சந்தோஷம் என்னும் ஒளி பிரகாசிக்க சிருஷ்டி ஒளியில் முழு நம்பிக்கையோட பக்தி ஸ்ரத்தையோட இந்த பொருள் என் வீட்டுக்கு வந்தால், இந்த பொருளை நான் வாங்கினா என் வாழ்க்கையில் பல மாற்றத்தையும் பல ஏற்றத்தையும் பகவான் அனுகிரகம் புரிவார் அப்படின்ற பொழுது நீங்கள் கம்பல்சரி இங்கே பொருளை வாங்கலாம். இன்றைக்கி பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஆந்த கப்பு. ஆந்த கப்பை வச்சு என்னங்க பண்ணலாம்? ஆந்தையில் நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டோம். ஆந்தை மகாலட்சுமி ஆகணும், ஆந்தை செல்வத்தை ஈர்க்கக்கூடியது, ஆந்தை அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது, ஆந்தை இரவில் வேட்டையாடும் பகலில் உறங்கும், ஆந்தை உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும், இதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. இப்போ இந்த பீங்கான் கப்பில் ஆந்தையை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டோம்னா, பசங்க படிக்கிறாங்க இல்லைங்களா, படிக்கிற இடத்துல அவங்க பென்னு பேனா பென்சிலு அதுக்கப்புறம் ஸ்கேலு இதெல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு பிளேஸ் வேணும் இல்லையா, அதுக்கு இந்த ஆந்த கப்பை வைங்க. அப்போது இந்த ஆந்தையோட கண்ணை அவங்க பார்த்தா தான் அதை எடுக்க முடியும். நமக்கு ஆஃபீஸ் இருக்கும், நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷாப் இருக்கும், அந்த இடத்துல பேனா பென்சில் வைக்கிற மாதிரி இதில் வச்சுக்கலாம். இது ஃபஸ்ட்டு டைப். ரெண்டாவது டைப், இந்த ஆந்த கப்புள்ள தண்ணி ஊற்றி கஸ்தூரி மஞ்சத்தூள் போட்டுட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா பச்சை கற்பூரம் தூள் பண்ணி போட்டுட்டு ஒரு ரோஜா பூ வைங்க. இந்த ரோஜா பூ வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா, ஒரு எலுமிச்சை பழப்பட்டை போட்டுட்டிங்கன்னா நைட்டு நீங்கள் ஆஃபீஸை க்ளோஸ் பண்ணும்போதோ இல்லைனா வந்து நீங்கள் அந்த ஷாப்பை க்ளோஸ் பண்ணும்போதோ இல்லை இருக்கிற தண்ணியை வெளியில் ஊற்றிட்டு அந்த எலுமிச்சை பழத்தை உடச்சி நீங்கள் தூரம் போட்டு போயிடலாம். எப்பேற்பட்ட திஷ்டி தோஷத்தையும் ஆந்தையோட இந்த கண்ணின் வழியாக அது உள்ளே எடுத்துக்கும். அதாவது ஒரு மனுஷனை வந்து பார்த்திங்கன்னா அழிக்கிறது எதுன்னு கேட்டிங்கன்னா செய்வினையோட மோசமானது கண் திஷ்டி தான். இதை நான் பல முறை சொல்லிக்கிட்டே இருக்கேன். யாரையாவது ஒருத்தரை ஏதோ ஒரு ரூபத்தில் எதில் ஏதோ ஒரு வடி இதில் நம்ம வந்து இம்ப்ரெஸ் பண்ணுறோம். வி கேன் இம்ப்ரெஸ் எவ்ரிபடி இன் எவ்ரி சிச்சுவேஷன். அதாவது நம்மளை அறியாமலே நம்ம அழகாக இருக்கும், நம்மளோட வார்த்தைகளில் ஏதோ ஒரு விஷயம், நம்ம போடக்கூடிய ட்ரெஸ்ஸிங் சென்ஸாக இருக்கலாம், இல்லை நம்ம பழகக்கூடிய அந்த பழக்க வழக்கங்கள் இருக்கலாம், நம்ம அவங்க மேலே கேர் எடுக்கிறதுலாம் ஏதோ ஒன்று அவங்கள வந்து ஈர்க்கும். அந்த ஈர்ப்பின் காரணமாக மனதும் கண்ணும் யாரோட கண்ட்ரோலும் கிடையாது. எதை பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதை தான் அந்த கண்ணு பார்க்கும், எதை நினைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதை மனசு நினைக்கும். மனசு வந்து 1000 குதிரைகள் போட்டின ஒரு சேரட் வண்டி அப்படின்னு சொன்னால் கண்ணு அதோட மோசமானது. அதனால தான் குதிரைக்கு பாருங்கள் கடிவாளம் அப்படின்னு இப்படி கட்டி வச்சுருவாங்க, அதோடய கண் வந்து இந்த பக்கம் பார்க்காம நேராக பார்க்கணும் அப்படின்னு. ஆனால் நமக்கு அந்த மாதிரி எந்த ஒரு கடிவாளமும் கிடையாது. மனக்கடிவாளம் போடணும் அப்படின்னு சொன்னோம்னா அந்த மனக்கடிவாளத்தை இந்த ஆந்தையால் மட்டுமே போட முடியும். இந்த ஆந்தையில் நிறைய விஷயங்கள் இருக்குது, லைட்டாக இருக்குது, ஆந்தையில் வந்து லைட் வச்ச மாதிரி நம்மக்கிட்ட இருக்குது, பிராஸில் விக்கிரகம் இருக்குது. இப்போது நிறைய பேர் நம்மளோட ஷாப்பில் இருக்கிறத பார்த்துட்டு சார் எனக்கு ஆந்தையில் பென் ஸ்டாண்ட் மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டதுனால தான் இந்த வந்து வரவழைச்சிருக்கோம் பீங்கான். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மண் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து இது பண்ணால் தான் பீங்கான் உருவாகும். ஸோ இது வந்து ஐஸ்வர்யமும் கூட. அப்போது இல்லை தண்ணி ஊற்றி மஞ்சத்தூள் போட்டு ஒரு எலுமிச்சம்பழம் போட்டு பூ வைக்கிறீங்கமே அப்போ எங்களோட ஐஸ்வர்யம் போயிடுமா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. ஐஸ்வர்யத்தில் வரக்கூடிய தடைகள் கர்ம வினைகள் அதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை இதை போக்குறதுக்கானால தான் இதில் தண்ணி ஊற்றிப்போம். நீங்கள் நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளை கலர் கிளாஸு அதாவது ஒயிட் கலர் கிளாஸில் தண்ணி ஊற்றி தான் அந்த எலுமிச்சு பழம்லாம் போட்டு வச்சு பார்த்துருப்பீங்க. இந்த ஆந்தையோட இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும், உங்களுக்கு ஈஸி ஹேண்ட்லிங், ஈஸி நீங்கள் த்ரோ பண்ணுறது ஈஸி. ஸோ அது மட்டும் இல்லாமல் பசங்களோட இடத்துல நீங்கள் வைக்கும் பொழுது பசங்களுக்கும் இது ஒரு ஒரு இம்ப்ரெசிவாக இழுக்கும் தன்மை வந்து இதில் இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும் ரெண்டு கண் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ அதோட இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பூ வந்து வச்சிருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள், கை வந்து பூ வச்சிருக்க மாதிரி இருக்குது, ரெக்கை இங்கே இருக்குது பாருங்கள்.
ஸோ இந்த ஆந்தை வந்து நம்மளோட இதில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட கர்ம வினைகளையும் எடுத்துக்கும், ப்ளஸ் வந்து நெகட்டிவ் தாட்ஸை கிட்ட சேர்க்காது. பசங்க படிக்கும்போது அந்த டிவியேட் ஆகிறாங்க இல்லைங்களா, ஸோ அந்த தடுமாறுறதுன்னு சொல்லுவாங்க, ஸோ படிக்கக்கூடாது, இல்லை படித்தது மறந்து போகுது, இந்த மாதிரி சாக்குப்போக்குகள் சொல்லாமல் நல்ல மாற்றத்தை கொடுக்கும். ஸோ இன்றைக்கி பார்த்தா இந்த பீங்கான் ஆந்தை விக்கிரகம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறோம், உடனே கால் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. இதை மாதிரி நிறைய அற்புதமான தகவலை தொடர்ந்து சிருஷ்டி ஒளி சேனலில் பார்க்குறக்கும். நன்றி, வணக்கம்.